ஜெயந்த், உங்க உயிரை எடுத்தவங்களோட உயிரை நாங்க நிச்சயம் எடுப்போம். இது சத்தியம். 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 ஜெய் பாரத் மாதா. ஜெய் பாரத் மாதா. எதுக்கு வந்த? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. ஏன் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகுறீங்க? கமிஷனர், ஜெயந்திரவை கொன்னவங்களே. நோ, ஜெயச்சந்திரனை கொன்னது இவர் இல்ல. நமக்குள்ள அரசியல் பிரச்சனை இருந்தா அதை நம்ம வேற வழியா தீர்த்துக்கணும், பேசி தீர்க்கணும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடிதடின்னு இறங்கினா எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? ஒண்ணும் தெரியாத அப்பாவிங்களா இதுல செத்து போறாங்க. மத்தவங்க உங்க பகையை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு இப்பவாத புரிஞ்சுக்குங்க. ஜெயச்சந்திரனை கொன்னவன் போலீஸ் கஸ்டடியில இருக்கான், லாக் அப்ல. கான்ட்ராக்டர் நரேந்திரனோட ஆளுங்க. சிவதாசுக்கும் பிஎஸ்எஸ்க்கும் உள்ள பிரச்சனை நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. நடுவுல கமிஷனர் வந்து அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. கேள்விப்பட்டேன். ஜெயச்சந்திரனை கொன்னதும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜாக்கிரதையா இருங்க, முக்கியமா சிவதாஸ் கிட்ட. சிவதாசன், ஆமா, அவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எங்க சிவா இந்த பக்கம்? எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த பிரச்சனைக்கு நடுவில் கமிஷனர் சரத் அங்கே வராமல் இருந்தால் என்ன நடந்திருக்கோம்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? வீடு குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்கு நீங்கள் சேவை பண்ணதுக்கு பலன் கிடைச்சதா? கூட இருந்தவங்க கூட கை விட்டுட்டாங்கல்ல. எதிரிங்க இதை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இனிமேலாவது உங்கள் சொந்த வாழ்க்கையை பாருங்கள், அரசியலை விட்டுருங்க. இங்கே பாரு, எங்கள் கட்சியை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. நீ கூட எனக்கு கட்சிக்கு அப்புறம் தான். கட்சிக்கு நான் தேவையில்லைனாலும் மக்களுக்கு நான் நிறைய தேவைப்படுறேன். ஏதோ என்ன தப்பா நினைச்சு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. கூடிய சீக்கிரமே நான் ஒரு நிரபராதின்னு எங்க கட்சிக்கு நான் நிரூபிப்பேன். அதை விட்டுட்டு எதிரிங்களை பார்த்து பயந்து ஓடுறதும் கட்சியை விட்டு வெளியில வர்றதும் ஒரு நல்ல தொண்டனுக்கு அழகு கிடையாது. உண்மையை நிரூபிக்கணும். அதுக்கு நான் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. நீ எனக்கு தடையா இருக்க மாட்டேன்னு நம்புறேன். நீ எப்படி இங்க? ஏன்டா அப்படி பண்ண? நான் உன்னை கூட பிறந்த தம்பி மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். ஆனா நீ நிறுத்துங்க சிவானே, இனிமே என்னை அடிக்காதீங்க. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க, அப்புறம் என்னை அடிங்க, கொலை பண்ணுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. வருஷ கணக்கில் உங்க பின்னாடி நான் நிழலாவே இருந்தேன். கட்சிக்காக அடிச்சேன், கொலை பண்ணேன், போலீஸுக்கிட்ட உதவ வாங்கினேன், எல்லாத்துலேயுமே உங்க கூட இருந்தேன். ஆனா கட்சி என்ன கொடுத்தது? மாசம் 300 ரூபா அலவன்ஸ். ஃபுட் கார்பரேஷன் கூட உள்ள ஒரு தொழிலாளி ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிறான். நாங்க எல்லாரும் அங்க வேலைக்கு போனப்ப நீங்க எங்களை திட்டுறீங்க. மத்த தொழிலாளிங்க முன்னால அந்த சேவியர்கிட்ட என்னை மன்னிப்பு கேட்க வச்சீங்க, அப்படித்தானே? அதுக்காக தான் நம்ம கட்சியை விட்டு கொடுத்துட்டியா? இல்ல, நேத்து வந்தவன் யூனியன் லீடர் ஆகி லட்சமா சம்பாதிக்கிறான், காரும் பங்களாவும் வச்சிருக்கான். காட்டுக்குள்ள கஞ்சா செடி கள்ளச்சாரையும் வித்தவனால நம்ம கட்சி மேயராக்குது. உண்மையா கட்சிக்காக வேலை செய்யறவன கட்சி எப்பவுமே மதிக்காத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு குடும்பம் வீடுன்னு விட்டுட்டு வாழ்றதுக்கு நான் ஒண்ணு சாலி சிவதாஸ் இல்ல, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். 6 பேர் இருக்க குடும்பத்துல ஒரே வருமானம் நான் தான். கடன் வாங்கி வாங்கி வெறுத்துட்டேன். கட்சி உங்களுக்காக இப்படி எதிராக முடிவெடுத்த பிறகு தான் நானும் மாறிட்டேன். ஒரு கோவத்தோட தான்
கட்சி அழிக்கணும் நினைச்சவங்க கூட சேர்ந்தேன். பணத்துக்காக தான், பணத்துக்காக மட்டும்தான். யார் உனக்கு பணம் கொடுத்தது? இவனா? வாய திறந்து சொல்லு. இல்ல. பின்ன கட்சி அழிக்க நினைக்கிறது யாரு சொல்லுடா, இல்லனா உன சொல்ல வைப்பேன். இதுக்கு மேலே மறைச்சு ஒண்ணு இல்ல சொல்லு. சிஜி போய் சொல்லாத. இல்ல, நான் சொல்றது உண்மைதான். சேவ் கம்யூனிஸ்ட் பாரோ நோட்டீஸ் அச்சடிச்சது கூட சிஜியோட வீட்டுல இருக்க ரகசிய ரூம்ல தான். ரகசிய ரூமா? போய் சொல்லாத. சத்தியமா சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடி இருக்கிறது சிஜி தான். சிஜி. நீங்க இந்த பக்கம் போங்க. நீங்க அந்த பக்கம் வாங்க. சார் சார் சீக்கிரம் வாங்க. இங்க சிவதாஸ், நீ எதுக்கா இங்க உள்ள வந்த சொல்ற? மிஸ்டர் சிஜி, உங்களுக்கு லட்சக்கணக்கில் பேங்க் டிரான்சாக்ஷன் இருக்கணும், நிறைய பேர் இங்க வந்து பணத்தை வாங்கிக்கிட்டு போறாங்கன்னு எங்களுக்கு ஏற்கனவே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த சந்தேகத்தின் பேர்ல உங்களை பின்தொடர ஆரம்பிச்சோம். பல வெளிநாடுகள்ல உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதையும் கண்டுபிடிச்சோம். உண்மையை சொல்லுங்க, யாருக்காக இப்படி வேலை செய்யறீங்க? எந்த இயக்கத்துக்காக இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறமும் நீங்க மறைச்சீங்கன்னா அது பிரச்சனை தான். ஆ சொல்றேன், உலகத்தையே கம்யூனிஸ்ட் உலகமா மாத்த மாஸ்கோல இருந்து கமாண்டோன் வழியா கோடிக்கணக்கான பணத்தை எல்லா நாட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சியை அழிக்கிறதுக்காக இந்த மாதிரி எத்தனையோ மடங்கு பணத்தை முதலாளி வர்க்கம் ஒழிச்சு வைக்குது. மாரல் ரியார்மன், அதாவது MRIMI அப்படிங்கிற ஒரு சங்கம் பணம் கொடுக்குது. எத்தனையோ மகாத்மாக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, இவங்க கம்யூனிஸ்ட் ஆட்சியை அழிச்சு முதலாளி வர்க்கத்தை உயர்த்துறாங்க. அவங்களெல்லாம் அழிக்கிறதுக்காகத்தான் நான் அந்த கூட்டத்தில் சேர்ந்தேன். ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்தப்போ நம்மளுடைய கனவெல்லாம் நனவாயிடுச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் இங்கே என்ன நடந்தது? தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக ஸ்டாலினுடைய ஏகாதிபத்தியத்தில் தொழிலாளர்கள் அடிமையாக்கப்பட்டாங்க. அவங்க கஷ்டத்தை நான் பார்த்தேன். ஆலின்லேயும் செக்கோஸ்லோவேக்கியாவிலையும் ஹங்கேரியிலையும் சோவியத் இராணுவத்துக்காரங்க நடத்தின கொடூரமான நரகத்தை நான் பார்த்தேன். அதுதான் என்னை மாத்துச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியே போய் உங்களால் என் மேலே குற்றம் சுமத்த முடியாது, தண்டனை கொடுக்க முடியாது. நான் யாரையும் ஏமாத்தல, கொலை பண்ணல, ராஜ துரோகமும் செய்யல. அதெல்லாம் பண்ணது இங்க உள்ள லோக்கல் துரோகிகளான இவன மாதிரி ஆளுங்க. ஆனா நீங்க தானே செய்ய சொன்னீங்க, பணம் வேற கொடுத்தீங்க, ஜெயச்சந்திரனை கொலை பண்ண சொன்னீங்க, சேவ் கம்யூனிஸ்ட் பாரம் அச்சடிக்க சொன்னீங்க, நோட்டீஸ் ஓட்ட சொன்னீங்க. என்ன ராதல் கேஸ் பண்ண மேயர் ஆண்ட்ரோ எங்க உண்மையை சொல்லிடுவானு பயந்து போய் அவனை அடைச்சு வச்சது நீங்க தானே? ஆண்ட்ரோவா அடைச்சு வச்சிருக்கீங்களா? எங்க? உங்களையும் முதலமைச்சரையும் மற்ற தோழர்களையும் கொலை பண்றது அவங்க லட்சியம். தோழர்களே, அடிமட்ட வர்க்கத்தில் பிறந்ததினால் உயிரை துறந்துவிட்ட சிகாகோ மக்களின் நினைவு கூறும் இந்த மேனாளில் நாம் பல விஷயங்களை நினைவு கூர்ந்து அதன்படி நடக்க வேண்டும். சகிப்புத்தன்மை, தியாகம், பொறுமை, இதையெல்லாம் கடைபிடித்த நமது தேச தலைவர்கள் நமக்காக உயிரை கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துள்ளார்கள். முக்கியமாக அமைதி பூங்காவான நமது தேசத்தை சின்ன பின்னமாக்கும் தீவிரவாதத்தை நாம் எதிர்க்க வேண்டும். ஒவ்வொரு உயிரும் விலை மதிப்பற்றது என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும்.
கள்ள கடத்தல்காரர்கள், இவர்களுக்கு உதவியாக இருக்கும் மாபியா கும்பல்கள், பயங்கரவாதிகள், இவர்களை நாம் எதிர்க்க வேண்டும். தீய சக்திகளை நம் நாட்டை விட்டே விரட்ட வேண்டும். உங்களுக்கு துணையாக என்றென்றும் நான் இருப்பேன். அடுத்ததாக மாண்புமிகு முதலமைச்சர் உங்கள் முன்பு பேசுவார். தோழர்களே, தீவிரவாதமும் பயங்கரவாதமும் கொடிக்கட்டி பறக்கும் இந்த காலத்தில் நாம் மிகவும் கவனத்துடன் அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நம் ஜனநாயகத்தை பாதுகாக்க நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் ஒருமித்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். யாரும் கிட்ட வராது. வண்டியில ஏறு, வண்டியில ஏறு. அங்கேயே நில்ல. இல்லன்னா என்ன பண்ணுவ? கொலை பண்ணுவியா? பண்றா. ஒரு சிவதாச கொண்டுட்டா உன்னால ஜெயிக்க முடியாது. நான் செத்துட்டா என்ன மாதிரி 1000 பேர் பிறப்பாங்க. வெளிநாட்டோட ஏஜெண்டா, இனிமே இந்த நாட்டுல உன்னால கொலை கொள்ளலாம் செய்ய முடியாது. மக்களோட ரத்தத்தையும் உயிரையும் கொடுத்து உருவாக்குன ஒரு பெரிய இயக்கத்தை துப்பாக்கிலிருந்து வர ஒரு தோட்டாவால அழிக்க முடியாது. களிமண்ணால இல்ல, கருங்கல்லால கட்டப்பட்ட பெரிய இயக்கண்டா இது. சாதாரண சிமெண்ட்ல இது கட்டல, மக்களோட உழைப்புல கட்டப்பட்ட இயக்கண்டா. மக்களோட உழைப்புலயும் சக்தியிலயும் உருவாக்கப்பட்ட இந்த செங்கொடிய உன்னால சாதாரணமா அழிக்க முடியாது. ஒன்னா இருக்கணும். நம்ம இயக்கத்தை வளர்க்க இந்த செங்கொடியை உயர்த்தி பிடிக்கணும்.